கொரோனா தொற்றால் இன்று காலை நிலவரப்படி அளவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எண்பத்தி ஆயிரத்தை தாண்டியுள்ளது இந்த தொற்றால் பதினான்கு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மூன்று லட்சத்து இரண்டாயிரம் பேர் குணமடைந்துள்ளனர் அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு நேற்று ஒரே நாளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் நியூயார்க் நகரில் மட்டும் நேற்று எழுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் நேற்று ஒரே நாளில் அமெரிக்காவில் இருபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அந்நாட்டில் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை நான்கு லட்சத்தை தாண்டியுள்ளது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்றாக உள்ளது பெயினில் இந்த தொற்றால் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பதினான்காயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இத்தாலியில் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினேழாயிரத்து நூற்றி இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்கா ஸ்பெயின் இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக கொரோனா தொற்றால் பிரான்சும் மிக அதிக பாதிப்பை சந்தித்துள்ளது அந்நாட்டில் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்பு பத்தாயிரத்தை தாண்டியுள்ளது பிரான்சில் ஒரே நாளில் நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ஜப்பானில் கொரோனா தொற்றால் நான்காயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்நாட்டில் தொன்னூற்றி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த தொற்றை கட்டுப்படுத்த தலைநகர் டோக்கியோ உள்ளிட்ட அந்நாட்டின் ஆறு முக்கிய பகுதிகளிலும் பிரதமர் ஷின்சோ அபே அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளார் அண்டை நாடான பாகிஸ்தானில் ஒரே நாளில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து எண்ணூரை தாண்டியது அந்நாட்டில் இந்த தொற்றுக்கு இதுவரை ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் டென்மார்க்கில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் இருநூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு தொற்று ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதையடுத்து கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்படுவதாகவும் டென்மார்க் அரசு கூறியுள்ளது முதற்கட்டமாக பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் வணிக வளாகங்கள் மற்றும் உணவகங்கள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என்றும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது சீனாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு முதலில் ஏற்பட்ட வூஹான் நகரில் எழுபத்தி மூன்று நாள் அமலில் இருந்த ஊரடங்கு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது புதிதாக எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்த பாதிப்பால் பதினோரு வாரங்கள் முழுமையாக முடக்கப்பட்டிருந்த வூகானில் போக்குவரத்து மற்றும் வணிக வளாகங்கள் பகுதி அளவில் செயல்பட தொடங்கியுள்ளன சீனாவில் கொரோனா பாதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே சென்றதால் வைரசை கட்டுப்படுத்த முடியாமல் சீனா திணறி வந்தது பின்னர் சீன அரசு வூகான் மாகாணத்தை முடக்கியது சீனாவின் தொடர் நடவடிக்கைகளால் தற்போது கணிசமாக கொரோனா அங்கு கட்டுக்குள் வந்தது வூகானில் மக்கள் நடமாட்டம் இயல்பாக உள்ள நிலையில் வணிக வளாகங்கள் உணவகங்கள் செயல்பட தொடங்கியுள்ளன கடந்த ஜனவரி மாதம் முதல் தொடர்ந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டு வந்த நிலையில் கடந்த மாத பிற்பகுதியில் உயிரிழப்புகள் குறைய தொடங்கின புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறையத் தொடங்கியது ஆனாலும் மார்ச் மாத பிற்பகுதியில் தினமும் குறைந்த எண்ணிக்கையிலான உயிரிழப்புகள் பதிவாகி வந்தன கடந்த ஜனவரி மாதம் தொடங்கி தொடர்ந்து உயிரிழப்புகள் ஏற்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் முதன்முறையாக கொரோனா தொற்றால் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று சீன சுகாதார ஆணையம் கூறிய நிலையில் நேற்று புதிதாக இருவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இது தவிர அறுபத்தி இரண்டு பேருக்கு புதிதாக தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக சீன சுகாதாரத்துறை இன்று காலை தெரிவித்துள்ளது கடந்த டிசம்பர் மாதம் தொடங்கிய இந்த தொற்றால் சீனாவில் எண்பத்தி ஓராயிரத்து ஆயிரத்து எழுநூற்று நாற்பது பேர் பாதிக்கப்பட்டதாகவும் அவர்களில் எழுபத்தி ஏழாயிரத்து ஏழு பேர் முழு உடல் நலம் பெற்று வீடு திரும்பியுள்ளதாகவும் சீன சுகாதார ஆணையம் தெரிவித்துள்ளது மூவாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஒன்று பேர் இந்த தொற்றால் உயிரிழந்த நிலையில் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேருக்கு தற்போது தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அந்த ஆணையம் மேலும் கூறியுள்ளது இதனிடையே ஹூகான் நகரில் போக்குவரத்து தொடங்கியுள்ளதால் ஆயிரக்கணக்கானோர் அந்த நகரை விட்டு வெளியிடங்களுக்கு பயணம் செய்து வருகின்றனர் ரயில்களில் அதிக அளவு கூட்டம் காணப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன